Assalamu alaikum warahmatullahi taala barakatuh. Alhamdulillah rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. As-salatu was-salamu ala rasulihi wa khatami nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minin wal muslimin kullihim ajma'in amma ba'd. فقد قال الله تعالى في القرآن الكريم والذين آمنوا وعملوا الصالحات في روضات الجنة صدق الله العلي العظيم. قال نبينا شفيعنا قرة أعيننا محمد صلى الله عليه وسلم وأن لكم أن تحيوا فلا تموتوا أبدا صدق نبينا صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சலாமும் சர்தாரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வார்த்தையை வாழ்க்கையாக பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், குறிப்பாக வீட்டிருக்கின்ற அனைவரின் மீதும் என்னென்றும் குன்றாம நலவிற்றுமாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், இன்று பெண்களுடைய கூட்டம் ஆட்டு மந்தையைப் போல் அதிகமாக வந்திருக்கின்றீர்கள். இதே போன்ற ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். உலகத்தில் வாழுகின்ற நாம் எத்தனையோ அமல்களையும், அல்லாஹ்விற்காக எத்தனையோ நற்செயல்களையும் செய்கின்றோம். தொழுகை, நோன்பு, ஜகாத்து போன்ற எண்ணற்ற அமல்களை செய்கின்றோம். இதற்கு ஒரு பிரதி பலனாக, இதற்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக நாளை ஆகிரத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு என்ன தருவான் தெரியுமா? பாரடைஸ், சொருக்கம் என்கின்ற விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை நாளை ஆகிரத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு தர இருக்கின்றான். இதை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது ஹதீஸ் குதிஸ் செய்தி வரும். ஆஜத்து லில்பாதி சாலிஹீன், நல்லடியர்களுக்காக, உலகத்தில் எனக்காக வாழ்ந்த நல்லடியர்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் நான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றேன். எப்படி தெரியுமா இருக்கும்? மாலா ஐன் ரஆத், எந்த ஒரு கண்ணும் பார்த்திடாத, இதுவரையிலும் நீ பார்த்திடாத எத்தனை அதிசயங்களை பார்த்திருப்போம். தாஜ்மஹால், குலுபினார், கிரேட் வால் ஆஃப் சைனா போன்ற எத்தனை அதிசயங்களை பார்த்திருப்போம். அதையும் தாண்டி, பல மடங்கு தாண்டி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை நமக்காக வைத்திருக்கின்றான். எந்த ஒரு காதும் கேட்டிடாத, அது மட்டுமல்ல, எந்த ஒரு மனித உள்ளமும் இதை பற்றி நினைக்கிடாத அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஸ்பெஷல் கிஃப்டை நமக்காக அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளில், நாளை ஆகிரத்தில் வைத்து இருக்கின்றான். இதற்காக அல்லாஹ் நம்மை நாளை சொர்க்கத்தின் எப்படி பாக்கியத்தை தருவானாக. நான் தலைப்பிற்கு உள்ளே செல்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். நான் எத்தனை அமல்களை செய்தாலும், நான் மிகப்பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் கூட, நன்மைகளை அதிகமாக செய்தாலும் கூட, நம் நன்மைகளை வைத்து மட்டும் சொர்க்கத்திற்கு சென்று விட முடியாது. அல்லாஹ்வினுடைய ரஹமத்தான பார்வை எல்லாமே, நான் மிகப்பெரிய வணக்கசாலியாக இருக்கலாம், எப்பொழுது முசல்லாவிலே இருக்கலாம், நோட்டு கொண்டு இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வினுடைய ரஹமத்தான பார்வை இல்லாமல் நம்மால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட ஆசைப்படுகின்றேன். சொர்க்கம், சொர்க்கத்தை பற்றி கூறும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அன்னலக்கும் தஹ்யு பலா தமூத்து அபதா, நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு உங்களுக்கு மரணம் கிடையாது. யாரும் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு மரணிக்க மாட்டீர்கள், நிரந்தரமாக இருப்பீர்கள். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுவாங்க, நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா மரணத்தை ஆட்டினுடைய வடிவத்தில் கொண்டு வரப்படுமா? இந்த ஆடு என்பது வெள்ளை கருப்பு நிற கலந்த ஆறாக இருக்குமா? கொண்டு வந்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா கேட்பானாம், சொர்க்கவாசிகளே, நரகவாசிகளே, என்ன தெரியுமா? அவங்க சொல்லுவாங்களாம், மௌத்துக்கு சொல்லுவாங்களாம். பிறகு அல்லாஹ் தஆலா அந்த மௌத் என்கின்ற அந்த ஆடை அறுத்துக்கிட்டு கூறுவானாம், இதற்கு பிறகு யாருக்கும் மரணம் என்பது கிடையாது, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலும், நரகவாசிகள் நரகத்திலும் நிரந்தரமாக இருப்பீர்கள். மரணத்திற்கு மரணம் வந்துவிட்டது என்று அல்லாஹ் தஆலா கூறுவாங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் சொர்க்கத்தில் சிஹத்தாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ரசூல் எப்படி சொல்லுவாங்க, சொர்க்கத்திற்கு நழுவதற்கு முன்னால் உங்களுக்கு இருக்கின்ற
பொறம் பொறாமை என்னவெல்லாம் இந்த உலகத்தில் தீய குணங்களாக இருந்ததோ அத்துணை குணங்களையும் அண்ணா விட்டாலா சொர்க்கத்திற்கு எண்ட்ரி ஆவதற்கு முன்னாடி அதை எடுத்துருவான். அங்கு சென்றதற்கு பிறகு நமக்கு பொறாமை இருக்காது, பொய் சொல்லுக்கு தன்மை இருக்காது, எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்போம். அதற்கு பிறகு கூறினார்கள், வைநலக்கும் நீங்கள் சொர்க்கத்தில் வாலிபர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு முதுமை என்பது உலகத்தோடு முடிஞ்சிருச்சு, நாளை சொர்க்கத்தில் உங்களுக்கு முதுமை என்பது கிடையாது, முழுக்க வாலிபர்களாக இருப்பீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கவாசிகள் கொடுத்து வைத்தவர்கள் ஏன்னு தெரியுமா? சொர்க்கத்தில் வாலிபர்களாக இருப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்கிறாங்க, சொர்க்கத்திற்கு உள்ளே நுழைகின்ற பொழுது தலையை வாரியவர்களாகவும் கண்களில் சுர்மா இட்டவர்களாகவும் வழிவீர்கள். உங்களோட வயசு பாத்தீங்கன்னா 32-33 பிட்டிற்குள்ளதா இருக்கும், வயசு அதுக்குள்ளதா இருக்குமே தவிர உங்களுக்கு யாருக்கும் முதுமை என்பது வராது என்று சலபாதேசரிடம் கூறினார்கள். அது மட்டுமல்ல, கடைசி அரசு உச்சகத்தமா மக்கள் சொன்னாங்க, என்ன தெரியுமா? வைநலக்கும் தன்னிமோ, அதற்கு பிறகு நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கின்ற அத்துணை ஞாபகத்துகளையும் என்னெல்லாம் ஞாபகத்துகளாக இருக்கின்றதோ எல்லாவற்றையும் நீங்கள் சொர்க்கத்தை அனுபவிப்பீர்கள். என்னெல்லாம் இருக்கின்றதோ மது ஆறு தேனாறு எல்லா ஆறும் நீங்கள் அங்கு அனுபவிப்பீர்கள். அது மட்டுமல்ல, கூறு நீங்கள் கண்ணலிகை சொல்லப்படுகின்ற அவர்களையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். அவரை பற்றி கூறும் பொழுது அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், கண் அலைகள் பற்றி அல்லாஹ் வர்ணிக்கிறான். எப்படி தெரியுமா? ஒருபன் அத்தரோபா, கண் அலைகள் நாளை நமக்கு கொடுக்கப்படுகின்ற கண் அலைகள் நம்மின் மீது அளவு கடந்த கொல்ல புரிய சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட அவர்கள் நம்பின் இருப்பார்களாம், அளவு கடந்த பிரியத்தை நம்மின் மீது காண்பிப்பார்களா? அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க சொர்க்கத்தில் எவ்வாறு இந்த உலகத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டீர்களோ, உலகத்தை எவ்வாறு நீங்கள் அல்லாஹ்விற்காக பாடுபட்டீர்களோ அப்படியே நேர் மாற்றமாக நாளை சொர்க்கத்தில் நீங்கள் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லல்லாஹு அலைஹி கூறினார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொர்க்கத்தை பற்றி இதே போன்று ஆபம் படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போது சஹாபி கேட்கிறார், ரசூலல்லாஹ் நாளை சொர்க்கத்தில் குதிரை இருக்குமா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் பொழுது ரசூலல்லாஹ் சொல்றாங்க, இருக்கும், ஆனால் அந்த குதிரை உலகத்தில் இருப்பதை போல கிடையாது. எப்படி தெரியுமா இருக்கும்? மாணிக்கத்தான ஆன குதிரையாக இருக்கும். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், இமாஜின் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு. அது மட்டுமல்ல, இந்த குதிரைக்கு ரெக்கைகள் இருக்கும், பறக்கும் பறக்கக்கூடிய தன்மை குதிரை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த குதிரையை வைத்துதான் நாளை சொர்க்கத்தில் நாம் சொர்க்கை முழுவதும் சுற்றி பார்ப்போம் என்று அல்லாஹ் தஆலா கூறினானாம். இன்னும் சாபி கேட்டவர், ரசூலுல்லாஹ் எனக்கு ஒட்டகம் பிடிக்க ஒட்டகம் இருக்குமா கேட்டவர் சஹாபி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் என்ன ஆசைப்படுகின்றீர்களோ, என்னவெல்லாம் சொர்க்கத்தில் நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களோ அத்தனையும் சொர்க்கத்தில் இருக்கும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நாம் சொர்க்கத்தை பற்றி வெறும் விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரே ஒரு விஷயத்துடன் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நாளை சொர்க்கத்தில் ஒரு ஸ்பெஷல் ஷாப் இருக்கு, இன்னைக்கு ஜன்னத்தி சூக்கா, ஒரு கடை வீதி இருக்கு. இந்த கடை வீதியில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜும்மாவிலையும் ஒன்று சேருவோம். எப்படி இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒன்று சேர்கின்றோமோ அதே போன்று நாளை சொர்க்கத்திலும் ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒன்று சேர்வோம், சந்தோஷமாக இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு பொறாமையும் இல்லாமல் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருப்போம். அவ இருக்கின்ற பொழுது ஒரு பத்தியும் வடக்கு புறத்திலிருந்து ஒரு காற்று அடிக்கும், நம்மின் மீது வடக்கு புறத்திலிருந்து ஒரு காற்று நம்மின் மீது படும், பட்டதற்கு பிறகு நம்மின் மீது கஸ்தூரி வாசனை அடிக்கும். அடுத்ததற்கு பிறகு ஏற்கனவே நம்ம அழகாகத்தான் இருப்போம், அழகாகத்தான் இருப்போம், அந்த காற்று நம்ம மீது பட்டதற்கு பிறகு இன்னும் நம்ம அழகு கூடி விடுமா? அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு நம் பெருஜோட அகலியும் நம்ம குடும்பத்தாரிடம் சென்றுவோம், நம்ம மனைவி கிட்டே சென்றுவோம். ஆங்கு நினைப்பது உண்டு, அங்கே இதே மனைவி தானா, இங்கே தொல்லை முடிச்சு பார்த்தேன், அப்படி கிடையாது. இதே மனைவி நாளை சொர்க்கத்தில் இருப்பார்கள், கண்ணலிகளாக இருப்பீர்கள். அவர்கள் தங்கள் கணவனை அரவணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரவணிக்க சாதியாக இருப்பீர்கள். அதற்கு பிறகு அவர் சென்றதற்கு பிறகு அந்த கணவன் கூறுவாராம், அந்த கணவனை பார்த்ததற்கு பிறகு அந்த பெண்களும் அழகு கூடி விடுவான். அப்போதான் பெண்மணி கூறுவார்களாம், நீங்க ரொம்ப அழகாயிட்டீங்களே என்று கூறும் பொழுது இவங்களும் சொல்லுவான், பெண்மணிகளும் சொல்லுவாங்களாம், நீங்களும் அழகாயிட்டீங்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருப்பார்களாம். இதே போல நாமும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் இருக்கின்ற பாக்கியத்தை ரஹமான் தந்தாரி புரிவானாக.
அதுமட்டுமல்லாமல் சொர்க்கத்தில் ஜன்னத்து ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்தரமா சொர்க்கத்தில் இருக்கின்ற மிகப்பெரும் நசீபை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தாரு புரிவானாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.